டக்குனு இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தோன்னா 1000 லைக் வந்துருச்சோம், எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ஜிபி இன்ஸ்டாகிராம் இது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ஜிபி இன்ஸ்டாகிராம் இதுக்கு ரெண்டும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு, ஜிபி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுனால என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல அதிக லைக் வாங்குது எப்படி இல்ல 2.0 அப்படின்ற எபிசோடு தான் இந்த எபிசோடு. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு பார்க்கணும்னா இதான் அந்த எபிசோடு, மறக்காம அதை கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல லோவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹையா ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜிபி இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னா நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் நமக்கு ஏற்ற மாதிரி தீம்ஸ் மாத்திக்கலாம். அதாவது இப்போ நம்ம போன்ல ஒரு லான்ச்சர் யூஸ் பண்றோம், ஒரு தீம்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இதுல ரொம்ப தீம்ஸ் இருக்கு. அது எப்படி டவுன்லோட் பண்றது அது எப்படி யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஜிபி இன்ஸ்டாவை கிளிக் பண்ணி அதில் உங்கள் ப்ரொஃபைல போகிறீங்க. ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஜிபி செட்டிங்ஸ் தான் வரும். அதில் டவுன்லோடு தீம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படியே அலோவ் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. ஏன்னா அது வந்து டவுன்லோட் பண்ணணும்ல அப்படின்னு. கொஞ்சம் நேரம் லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் கார வேலையை கட்டிவிட்டாங்க, டவுன்லோடே வரமாட்டேங்குது. ஸோ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் வரும். எந்த தீம்ஸ் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே மேக்ஸிமமான இப்போ ஒருத்தவங்களோட ஜிபி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்த்துரும், அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும், இல்லைனா அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்றதா. அதில் எப்படி போடுறது அப்படின்னா எப்படி அந்த ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறது, ஜிபி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்ட போகிறது என்ன ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து நான் வெளியே வந்துட்டு என்னோட ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். என்னோட ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணி ஜிபி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜிபி ஆப்ஷன் கொடுத்தோம்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோடு கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். மூணாவது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு போட்டோல வந்து கீழே டேக் இருக்கு பாத்தீங்களா, உட்காந்து டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்கும். அந்த டேகை வந்து சிம்பிளா காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும், அதிக லைக் வாங்கிடலாம். அந்த சிம்பிளான டேகை வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுது அது ஜிபி இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் முடியும். அது எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருந்தா அதையும் பாட்டு வந்துருங்க. ஹேஷ்டேக் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்தவங்க அதை கேட்க போக நம்ம ஃபோட்டோவே எடுப்போம். நம்ம ஏன் ஃபோட்டோவே எடுத்துட்டு இப்போ அந்த டேக் வந்து கிளிக் பண்ணோம்னா இப்போ டேக் வரும். அந்த டேக் எதுலேயுமே கிளிக் பண்ணாமல் அந்த மூலையில் ஒரு ஓரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணணும். டேக்கில் கிளிக் பண்ணால் டேக் போயிடும். மூலையில் கிளிக் பண்ணி அமைக்க பிடிச்சிங்கன்னா காப்பி வரும். அதை அப்படியே காப்பி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா நேராக அதை கட் பண்ணி விட்டு வந்துருங்க, ஏன்னா அது காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஃபோட்டோ போட போகிறோமோ அதை கிளிக் பண்ணுறோம், நம்ம ப்ரொஃபைல செலக்ட் பண்ணுறோம், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறோம், அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். 4வது விஷயம் என்னன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்ப நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவோம், அவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்களா ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஃபாலோ பண்றது, நம்மளை யார் ஃபாலோ பண்றா யார் ஃபாலோ பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த ஃபாலோ பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இல்லாம நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களை எப்படி அன்ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். நான் உங்களை ஃபாலோ பண்ணலாம், நீங்க என்ன தெரியாம பண்றீங்க, என் போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் நீங்க என்னோட இந்த லிஸ்ட்ல வந்திருப்பீங்க, அப்ப நான் உங்க ப்ரொஃபைல பார்த்து உள்ள லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் பண்ணிருங்க, மறக்காம என்ன அன்ஃபாலோ மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ எவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸில் நான் பார்க்குறேன், இப்போ நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு யார் எடுக்கிறது யார் மாட்டான்னு கண்ணை முடிக்கிட்டு ஓரளவு தொடுவோம் அப்படின்னு நினச்சி நான் இப்போ தொட போகிறேன். அண்டா காக்கு ஹூம் எதுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனே இருக்கார், அவர் தொட்டாச்சு. இப்போ அவர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு அந்த பார்த்தீங்களா அந்த ஃபாலோ யூ அப்படின்னு எழுதி காட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டும். இப்போ நான் சும்மா ஒரு சர்ச்சில் போயிட்டு ஆஹா நம்ம ஃபோட்டோ அதை எடிட் பண்ணி போட்டிருக்காரு அப்படியே கிளிக் பண்ணி அங்கே போய் அவர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ண வைங்களேன், அவர் நான் ஃபாலோ பண்ணல ஆனால் அவர் வந்து ஃபாலோ யூ ஃபாலோ பண்ணியிருக்காரு, திரும்ப ஃபாலோ பண்ணிடுவோம். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து அவர் ஃபாலோயிங்கில் போயிட்டு இப்போ யாரையாவது நமக்கு தெரியாத ஒருத்தவங்களை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணோன்னே இவங்க மாட்டினா இவர் நம்மளை ஃபாலோவே பண்ணலை, அதனால் புரிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோட இன்ஸ்டாகிராமில் எப்படி லைக் வாங்குறது அப்படின்னு 2.0 வெர்ஷனை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். இதுல இருந்து கொஞ்சம் மேலே வந்து 3.0 வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோ பார்க்கலாம் இந்த ஐ பட்டனை கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த ஜிபி இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. இதுல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.